ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் சில்வர் ஸ்ப்ரிங்கில் ஒரு கிளாஸ் பாட்டம் போட், அதுக்காக நாங்கள் அந்த ரைடுக்காக வந்திருக்கோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே என்ட்ரு ஆனோடனே இப்படி தான் இருந்தது. இது ஃபுல்லாக நல்ல உயரம் உயரமான பெரிய பெரிய மரங்களாக இருந்தது. பார்க்குறக்கு க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு இடமே. நாங்கள் அந்த ஒரு பில்டிங் மாதிரி தெரியுதா, அங்கே தான் டிக்கெட் வாங்கினோம். ஜென்ஸ் எல்லாம் டிக்கெட் வாங்க போனாங்க, நாங்கள் கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணோம். அந்த மாதிரி டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போவோம். இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போனோன்னே இது, டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போன அப்புறம் இதான் நம்ம வந்த வழி. அந்த இடத்துல அங்கேருந்து தான் நம்ம வந்தோம். நிறைய சீட்டிங் ஏரியா வச்சுருந்தாங்க. பார்க்க க்ரீனிஷாக எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அப்புறம் நாங்கள் அங்கே வெயிட் பண்ணல, ஏன்னா எங்களுக்கு டைம் கரெக்டாக தான் இருக்குங்கிறதுனால அங்கே ஃபர்தராக நாங்கள் உள்ளே போயிட்டே இருந்தோம். போயிட்டு இங்கே இங்கே எல்லாமே நல்லா சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க, நல்லாவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எந்த இதுவுமே எல்லாமே சூப்பர் நல்ல நீட்டாக இருந்துச்சு. இது எல்லாமே ஸ்டோர்ஸ் தான். இந்த பக்கம் உள்ளது ஸ்டோர் இருந்தது, ரெஸ்டாரண்ட், ஆனால் எல்லாமே எதுவும் ஓப்பனாக இல்லை, க்ளோஸ்டு தான். மேபி இந்த COVID-19 எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் அப்படி ஃபர்தராக என்ன இருக்குன்னு லைட்டாக பார்த்துட்டு நாங்கள் அந்த க்யூவில் போய் நிற்கலான்னு நினச்சோம். இது பார்த்திங்களா, இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கலாம். அங்கே நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்களா, அங்கே தான் நாங்கள் இப்போ போகிறோம். சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம டர்ன் வரதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக வாக் பண்ணிட்டு இருந்தோம். வேறு எந்த ஃபுட்டு எதுவுமே ஓப்பன் ஆகலை, ஆனால் இந்த ஸ்நாக் மட்டும் ஓப்பனாக இருந்தது. வேறு எதுவும் ஓப்பனாக இல்லை பெருசாக. இந்த லைன் ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான், ஸ்டோர் எல்லாம் ரெஸ்டாரண்ட்டு தான் போல். நாங்கள் அங்கெல்லாம் போய் பார்க்கல. நாங்கள் இதிலே அப்படி டேன் பண்ணிக்கிட்டோம். இப்போ போய் சரி நம்மளும் லைனில் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் அந்த கிளாஸ் பாட்டம் போட். இப்போ கொஞ்சம் பேர் போயிட்டுருக்காங்க. நாங்கள் எங்கள் டேனுக்காக வெளியே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். எப்படி இருக்குன்னா, ரெண்டு சைடும் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், நடுவில் வந்து ஒரு ஃபைபர் கிளாஸில் வச்ச மாதிரி இருக்குது. அது சீத்ரூவாக இருக்குது, நல்லாவே தண்ணி கடியில் என்ன இருக்குங்கிறது. இந்த தண்ணியும் ரொம்ப கிளியராக இருக்குது, ஏன்னா ஊத்து வந்து ரொம்ப அப்படி தானே இருக்கும், நல்லா அப்படி கிளியராக சூப்பராக இருந்ததுனால அது வழியாக நம்ம எல்லாமே பார்க்கலாம். இப்போ இது கிளம்பிச்சு போயிட்டு திருப்பி வந்ததுக்கப்புறம் எங்கள் டேர்ன் வரும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்களேன், நிறைய பேர் தனித்தனியாக செல்ஃபாக கூட அவங்க எடுத்துகிட்டு போகலாம். இந்த இதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது ஊத்து, அதனால தான் அதில் நின்று எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ ஒன்று வருது, ஒன்று வந்தால் ஒன்று ஒன்று கிளம்புற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு வாட்டியுமே அதை சானிடைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அவங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இடமே, தண்ணி எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஏரியாவே ஃபுல் க்ரீனிஷ் தான் எல்லாம். இதில் பாருங்கள், இந்த கிளாஸ் பாட்டம் போட்டை பற்றி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க அதில். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி இங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அடுத்தது மேபி எங்கள் டேனாக தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், நிறைய பேர் அவங்க தனியாக கூட இருக்காங்கல்ல, அப்படி கூட போகலாம். எல்லோரும் குட்டி பிள்ளைங்களை கூட கூட்டிகிட்டு தான் வந்திருந்தாங்க. ஆனால் நாங்கள் எதுவும் ரிஸ்க் எடுக்கல. அங்கங்கே பபுள் அப்படி லைட்டாக தெரியுறதுலாம் ஃபிஷ்ஷு ஜம்ப் பண்ணிகிட்டு இருந்தது. ஆக்சுவலாக நான் கேமராவை தூக்கவும் அதெல்லாம் எதுவுமே ஜம்ப் பண்ணவே இல்லை. மேபி எதுலேயாவது கேப்சர் ஆனாலும் ஆயிருக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ எங்கள் டேன் அடுத்தது வரும், நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். எங்கள் டேன் வரும்போது நான் காமிக்கிறேன். உள்ளே ஃபுல்லாகவே அப்படி ஃபுல் க்ரீனிஷ் தான், தண்ணியும் சூப்பராக இருந்தது. ஆனால் யாரையும் உள்ளே குளிக்கலாம் எதுவும் அலோவ் பண்ண மாட்டாங்க போல். சில ஸ்ப்ரிங்கில் குளிக்க அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே எதுவும் கிடையாது. இதில் பார்த்திங்களா, நிறைய இந்த மீன், ஆக்சுவலாக என்னால் ஃபுல்லாக ஜூம் பண்ண முடியல, அதில் நிறைய மீன் இருந்தது. அதில் ஒரு போட் வருது, மேபி அது எங்களோட இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது எங்களோட டேனாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்ததுமே அந்த ரோப்பை பிடிச்சி இந்த மாதிரி கட்டுறாங்க. அந்த பையன் நல்லா ஸ்டைலாகவே அதை ரோப்பை நல்லா சுற்றினான், கட்டி வச்சிடறாங்க. இப்போ எங்கள் டேன் வந்துட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே கேப்டன் வந்து எங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தீங்களா, இதுதான் அந்த கிளாஸ் பாட்டம் ஃபைபரில் இருக்குது. அதில் பாருங்களா, ஒரு ஃபிஷ்ஷு கூட தெரியுது. ரொம்ப கிளியராக சூப்பராக நல்லா க்ளீனாக தெரிஞ்சுது. நல்லா அதில் குட்டி குட்டி செடி இருந்தது, எல்லாமே அழகாக தெரிஞ்சுது. அதில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அதில் தான் போய் அவங்க போய் பார்க்குறாங்க. அந்த இடம் ப்ளூ கலரில் இருந்ததில், அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. எங்களோட ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. Good afternoon, everybody, and welcome to beautiful Silver Spring State Park and the world-famous Glass Bottom Boat. My name is Captain Mike. I'm going to be your tour guide for about the next half hour. எங்களுக்கு அவங்க அந்த கேப்டன் வந்து ஒவ்வொரு இடத்த பற்றியும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. தண்ணிக்கிட்ட போனோன்னே ரொம்ப அழகாக இருந்தது, ஃபுல்லாக க்ரீனிஷாக நிறைய மீன் எல்லாமே இருந்தது. ஒவ்வொரு இடத்துக்கிட்டும் போகும்போதும் அதில் எவ்வளோ டீப்பாக அந்த ஸ்ப்ரிங் இருக்குங்கிறதையும் அதை கரெக்டாகவே எங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த தண்ணிக்குள்ளே போனோன்னே அந்த காற்று மேலே அந்த தண்ணியோடு பட்டோன்னே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது
நிறைய மீன் இங்கே கூட தெரிது பாருங்கள், அந்த பிளாக்கெல்லாம் தெரிதில்ல, அதெல்லாம் மீன் தான். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமே ரொம்ப கிளியராக தெரிஞ்சுது. அப்புறம் அதில் ஒரு பபுள் தெரியுதா, அது ஒரு ஸ்ப்ரிங்கு. அவங்க ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குக்கிட்ட போகும்போதும் அது எத்தனை ஃபீட்டில் இருக்குது, இங்கே எத்தனை ஸ்ப்ரிங் இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக சூப்பராக ஒவ்வொன்றும் கரெக்டாக அதுக்கு நேராக கொண்டு போய் அந்த போட்டை நிறுத்தினதும் அந்த கிளாஸ் பாட்டம் வழியாக ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. இப்போ கூட தெரியுது அவங்களுக்கு, நான் எவ்வளோ என்னால் முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி காமித்தேன், எடுத்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கேப் தெரியுதா, அதுதான் அங்கே ஒரு ஊத்து இருக்குது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற ஊத்து அது எவ்வளோ ஆழத்தில் இருக்குது என்னங்கிறத அவங்க வந்து எங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டே வந்தாங்க. மேபி உங்களுக்கு இதை விட நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். பார்க்க முடியாதவங்க இதில் பார்த்துக்கலாம்ல, அதுக்காக இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா அப்படி மூவ் பண்ண ஒவ்வொரு அதில் ஸ்ப்ரிங் இருக்கிறதையும் நிறுத்தி எங்களுக்கு அதில் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. எத்தனை ஃபீட்டில் இருக்குது, 81 ஃபீட், 45 ஃபீட்டில் இது இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ஃபீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் எத்தனை ஃபீட்டில் இருக்குங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்க அவங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா நாங்கள் போனது வேறு நல்ல மதியம் டைமு, அதனால் நல்ல வெயில் இருந்ததுனால அப்படி சூப்பராக நல்லா அழகாக கீழே உழுது எல்லாமே நல்லாவே தெரிஞ்சுது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே பாருங்கள் அதில் கொஞ்சம் ஒயிட் ஒயிட்டாக இருக்குல்ல, அதுதான் அது கொஞ்சம் ஸ்னோ இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு அவர் கொஞ்சம் ஃபன்னியாக அவங்கள இது லாங்குவேஜில் சொன்னாங்க. அழகாக இருந்தது அது. ஃப்ளோரிடாவில் இங்கே மட்டும்தான் ஸ்னோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக அவர் பேசுகிறது கவனிச்சுட்டே வர்றதுக்கு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. சில இங்கே ஒவ்வொருத்தரும் க்வெஸ்டினும் கேட்டாங்க, இதில் வந்து என்ன ஃபிஷ்லாம் இருக்குது, இங்கே ஏன் பீப்புளை குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை அப்படிலாம் கூட கேட்டாங்க. இங்கே நிறைய பேர்ட்ஸ் கூட இருந்துச்சு, அது கூட அவர் சொன்னார், இங்கே பேர்ட்ஸ் இருக்குது, இந்த பேர்ட் இருக்குது, இதில் நெஸ்ட் இருக்குது அப்படின்னு காமிச்சாங்க. கரெக்டாக அதை ஜூம் பண்ண முடியல. அப்புறம் அங்கே பாருங்கள், இங்கே மேபி உங்களுக்கு லக் இருந்தால் அலிகேட்டர் பார்க்கலான்னு சொல்லியிருந்தார். எங்களுக்கு லக் இருந்துச்சோ என்னமோ தெரியல, நாங்கள் அலிகேட்டரை பார்த்துட்டோம். அது அப்படி பார்த்தா ஸ்டாச்சு மாதிரியே இருந்தது, ஆனால் ஒருத்தர் உண்மையான அலிகேட்டர் தாங்க, ஸ்டாச்சு மாதிரி இருந்துச்சு. அங்கே பாருங்களேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அந்த பிளாக்காக ஒன்று படுத்து கிடக்குது, அதுதான் அலிகேட்டர். ஆனால் அசையவே இல்லை அவங்க. ரொம்ப நிறைய பேர் பக்கத்தில் போய் கூட, நாங்கள் போல் அந்த கயாக்கு அந்த சின்ன சின்ன சிங்கிளாக நிறைய பேர் போயிட்டுருந்தாங்க பாருங்கள், அவங்களாம் பக்கத்தில் போய் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க. அது பாட்டுக்கு படுத்துருந்துச்சு. இங்கே ஒன்று தெரியுதா, அந்த வுட்டு மேலே ஒரு அலிகேட்டர் படுத்துருக்கு, இந்த வுட்டு மேலெலாம் ஒரு டேர்டல் உட்கார்ந்துருந்தது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் டக்கு, அந்த காட்டு வாத்துன்னு சொல்லுவாங்கள்ல, காட்டில் வாழ்கிற வாத்துங்க, கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கும் அதோட ஃபெதர்லாம், அந்த மாதிரி வாத்துங்க எல்லாமே இருந்தது. கொஞ்சம் தூரம் நாங்கள் அப்படி போக போக ரொம்ப அழகாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெயிலுக்கும் அந்த சில்லுன்னு காற்று மேலே படுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம், பசங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதித்தி லியோவெல்லாம் என்னால் ஏன் காமிக்க முடியலன்னா, அவங்களாம் என் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால அவங்கள காமிக்க முடியல. சில இதில் வேணால் கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன். இதுவும் ஒரு ஸ்ப்ரிங்குங்க, ஒவ்வொரு ஸ்ப்ரிங் இருந்தாலும் அவர் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம போட்டை அதுக்கு நேராக இது பண்ணி இதில் எத்தனை ஃபீட்டில் இருக்குது, எங்கே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டாக சொன்னாங்க. ரொம்ப அழகாகவும் இருந்தது பார்க்குறதுக்கும். இங்கே பாருங்களேன், இதில் நிறைய குட்டி குட்டி மீன் எல்லாமே நல்லாவே தெரியுது. தெரியுதா, பெரிய பெரிய மீன்களும் இருந்துச்சு, சின்னதும் இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அந்த தண்ணிக்கு கீழே நல்லா வெயில் பட்டதும் இன்னும் நல்லா கிளியராக இருந்தது. இங்கே ஏன் யூஸ்வலாக சில ஸ்ப்ரிங்கில் குளிக்க அலோவ் பண்ணுவாங்க தான், இறங்கலாம் நம்ம. இங்கே ஏன் அலோவ் பண்ணுறது இல்லைனா, அவங்க வந்து இதாயிரும், தண்ணியெல்லாம் ஏதாவது கெட்டு போயிடும், அதுக்காக அதை நாங்கள் வந்து இயற்கை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. பார்த்திங்களா, இதில் சன்லைட் பட்டோன்னே அது எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம், பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ நாங்கள் மோஸ்ட்டாக பார்க்கும்போது ஓரளவுக்கு மீன் இருந்துச்சு, ஆனால் டேர்டில் கூட இருந்ததுங்க உள்ளே நிறைய. இங்கே பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் ஃபேமிலியாக வந்திருப்பாங்க போல். ஒரு குட்டி பொண்ணு முன்னாடி கூட உட்காந்துருக்கா பாருங்களேன். இந்த மாதிரி அவங்கெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படி போட்டில் கிராஸ் பண்ணும்போது இவங்களெல்லாம் அங்கே பார்த்துட்டு ஹாய் சொல்லிட்டு வந்தோம். இந்த மாதிரி நம்மளும் போகலாம், ஆனால் நாங்கள் கொஞ்சம் யோசித்தோம், என்ன ரொம்ப குட்டி பிள்ளைங்க வேண்டாம், சப்போஸ் முடியலன்னா சப்போர்ட்டுக்கு ஆள் வருவாங்க, இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாமேன்ட்டு நாங்கள் அதில் போகல. நாங்கள் கிளாஸ் பாட்டம் போட்லேயே போயிட்டோம். இப்போ அப்படியே திருப்பி நாங்கள் இப்போ ரிட்டன் வர போகிறோம். இப்போ பாருங்கள், நாங்கள் கிட்ட வந்தாச்சு, இப்போ இன்னும் 2 மினிட்ஸில் நாங்கள் ரீச் ஆயிடுவோம். அந்த மரத்தை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அப்படியே நூடுல்ஸ் மாதிரி வளைஞ்சிருக்குல, ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும். அப்புறம் நாங்கள் அப்படியே ஷிப்லேருந்து இறங்கியாச்சு, இறங்கி நாங்கள் வெளியே வந்தாச்சு. அந்த ஒரு ஆர்ச்சு தெரியுதா, அங்கே தான் நாங்கள் அதுதான் எக்ஸிட்டு. நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம்,
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.